வணக்கம் நேயர்களே, உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகின்ற பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் என்கிறது திருக்குறள். நமக்கு ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது, ஆதாயம் கிடைக்கப் போகிறது என்று ஆசைப்பட்டு கையில் இருக்கக்கூடிய முதலீடுகளை கூட இழந்து போகக்கூடிய மோசமான செயல்களை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று அருமையாக கூறி எச்சரிக்கிறது திருக்குறள். இந்த ஆக்கத்துக்காக பொருளை முதலை இழந்துவிடக்கூடிய அபாயம் உள்ள ஒரு முக்கியமான துறை என்று சொன்னால் அது பங்குச்சந்தை. அந்த பங்குச்சந்தையிலே ஆக்கமும் வரும், அதே நேரத்தில் அபாயமும் இருக்கும். ஆகையால் இந்த அபாயத்தை தவிர்த்து விட்டு ஆக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக, விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே அறிமுகமான பங்கு வர்த்தக பயிற்றுனர், பங்கு சந்தை ஆலோசகருமான திருமதி தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்றைய குரலில் சொன்ன மாதிரி மிகவும் வந்து நல்ல லாபம் கிடைக்கும், ஆதாயமும் கிடைக்கும், ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பள்ளமும் இருக்கும், ஒரு சோலை மாதிரி இருக்கும். நம்ம போனோம்னா பக்கத்தில் வந்து பக்கத்திலே தள்ளிவிடக்கூடிய ஒரு பள்ளமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த பங்குச்சந்தை. அதனால் அதற்காக பயப்பட வேண்டாம், அதே நேரத்தில் வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும் இல்லையா, அந்த அதற்கான குரலாக நான் கருதுனேன் இந்த இப்போ நீங்கள் சொன்ன குரலை. இப்போ நீங்கள் உங்களுடைய பார்வையில் எந்தெந்த காரணங்களினால் பங்குச்சந்தைகளில் நம்மளுடைய முதலுக்கே மோசமாக கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி தவிர்க்கலாம்? பங்குச்சந்தையை பொறுத்த மட்டும் சார், ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. முக்கியமான காரணமாக நம்ம சொல்கிறது வந்து நல்ல நிறுவன பங்குகளை ஆராய்ந்து வாங்கணும். இந்த இடத்துல பெரும்பாலும் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து பிரச்சனைக்குள்ளதாக மாறிடுவாங்க. மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஏதாவது ஒரு தெரியாத ஒரு அன்னோன் கம்பெனியோ வாங்கி பிரச்சனைக்குரியதாக மாட்டிக்குவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நல்ல தரமான நிறுவனங்கள் நிறைய கிடைச்சிட்ருக்கு நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ அந்த நிறுவன பங்குகளை வந்து ஆராய்ந்து பார்த்து முதல்ல வாங்கணும். இது இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு 50% லாபமே ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 50% லாபம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த நிலையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஆல் டைம் பீக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா அதிகபட்ச உச்சத்தில் இருக்குது. இப்போ எல்லா பங்குகளுமே வந்து ஒரு உயர்வான இடத்துல இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிலாம் ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் வாங்கினாங்க அப்படின்னா பெரும்பாலும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த இடத்துலையும் மக்கள் மிஸ் பண்ணிடுவாங்க. ஆல் டைம் பீக்கில் இருக்கும்போது தான் போய் வாங்குவாங்க. அப்போ இன்னும் ஏறும்னு நினச்சி உங்கள் எதிர்பார்ப்பு, ஆனால் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு 6 நாள் தொடர்ந்து ஏறினது இல்லையா? ஆமாங்க சார். அப்போ போய் வாங்கலாம்னு அப்போ தான் மக்களுக்கு வாங்கணுங்கிற எண்ணமே வரும். ரொம்ப இறக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் இன்னும் இறங்கிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ நல்ல தரமான நிறுவன பங்குகளை நல்ல நிலையில் தேர்ந்தெடுத்து சப்போர்ட் லெவலில் கிடைக்கும் போது நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக பங்குச்சந்தையுடைய முதலீடுகள் நல்ல ஒரு லாபகரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அந்த பங்குகளை. ஆமாம். இரண்டாவது எப்பொழுது வாங்கணும், நல்ல நிறுவனமாக இருக்கலாம். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உயர்வான 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதற்கப்புறம் இதுக்கு மேல் ஏறுமா அப்படின்னா அது குறையக்கூட வச்சுக்கலாம் இல்லையா. அந்த இது இதற்காக இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்களேன், எப்படி வந்து இதுதான் சரியான விலை, இது வாங்குவதற்கான விலை அப்படிங்கிறத எதை வைத்து கண்டுபிடிப்பீங்க? பழைய சார்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சார்ட்ஸ்லாம் நிறைய இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்க, எவ்வளோ தூரம் ஏறியிருக்காங்க, இப்படி பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் திருப்பி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது தொழில்நுட்பம் இல்லையா? ஆமாம், இது டெக்னிக்கல்ஸ்னு சொல்லுவோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது மாதிரி இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பை, இந்த இடத்துல செல்னு சொல்லி சிக்னல்ஸே காட்டும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி நிறுவன பங்குகளை ஆராய்ந்து வாங்கும் போதும் கூட அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முக்கியமாக அடிப்படை. அவங்க வந்து லாபகரமாக இருக்காங்களா, இல்லை ஏற்கனவே கடன்லாம் எதுவும் வச்சுருக்காங்களா, ஏற்கனவே டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ எல்லாமே ஓப்பனாக இன்டர்நெட்லேயும் உங்களுக்கு கிடைக்குது, பேப்பர்ஸில் கொடுக்குறாங்க, மேகசின்ஸில் கொடுக்குறாங்க, நம்மள மாதிரி டிவி சேனல்ஸில் வந்து இதை பற்றிலாம் பேசுகிறோம். ஸோ முதலீட்டாளர்கள் இதெல்லாம் முதல்ல உட்காந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு சார்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமாக டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். நல்ல பங்குகள் தான் ஒரே நிறுவனத்தில் போய் பல்காக ஒரு 1000 ஷேர், 500 ஷேர் அப்படி வாங்காமல் ஒரு 10 கம்பெனி எடுத்துக்கணும். 10 கம்பெனியில் 100 ஷேராக
இப்படி பிரிச்சு பிரிச்சு வாங்கி வச்சிருக்காங்க. வேற வேற துறை, ஆட்டோ, ஐடி, டெலிகாம், பேங்க்னு கிட்டத்தட்ட 20-25 செக்டர்ஸ் இருக்காங்க. அந்த நிறுவனத்தில் ஒவ்வொரு நல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிராண்டட் நேமா இருக்கக்கூடிய கம்பெனியை கூட நீங்க வாங்கலாம். எனக்கு இதெல்லாம் செயல்பாடுகள்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா கூட கூகுளில் போய் பார்க்கலாம், பேப்பர்ஸ்லாம் கூட வருது. ஸோ நல்ல தரமான ஆலோசகர்களை அணுகி உங்களுடைய பங்குகளை எப்படி வாங்கணும் அது மாதிரி பிரித்து வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முதலீட்டு தொகை அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உங்களுக்கு பேங்க்கு, மியூச்சுவல் ஃபண்டு இதுலேருந்து வரக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ஓரளவு கொஞ்சம் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், பிஸ்னஸ் டைரி, உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. ஹலோ சார், சதீஷ் குமார் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார். எனக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி, நல்லது. இதுக்கு ட்ரைனிங் எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? சரி, நீங்க இது வரைக்கும் முதலீடு செஞ்சதில்ல, இப்பதான் பண்ண போறீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா. ஓகே, நல்லது. உங்களுடைய விருப்பத்துக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அதை தெரிந்து கொண்டு இறங்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மனநிலை தான் ரொம்ப அவசியம். அதற்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேடம். ஸோ அவருடைய பாராட்டத்துக்குரிய விஷயம் சார், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் வாங்குறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. நாமளாகவே ஆராய்ந்து திறம்பட பார்த்து பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க இங்கே ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப மிக முக்கியமானது. நானே உங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் வச்சு நடத்திட்டுருக்கேன். ஸோ நீங்கள் புதியகம் டிவியை வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா என்னுடைய அட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் முதல்ல ட்ரையல் மாதிரி பண்ணி பார்க்கணும், நமக்கு இது சூட்டபிளாக இருக்குமா வருமானு ட்ரையல் அண்ட் எரரில் அவங்க பண்ணி பார்க்கணும். ஒரு மாதம் இதெல்லாம் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தாராளமாக ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க பண்ணலாம். ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது எசென்சியல். நீங்கள் டிவி சேனல் அப்ரோச் பண்ணிங்கன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க. நல்லதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் முதலை இழக்காமல் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு நல்ல மெத்தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் மட்டுமே போதுமா, அதோட உத்தி என்ன? ஸ்டாப் லாஸ் மட்டுமே வந்து போதுமானதாக இருக்குமா நம்மளுடைய நட்டத்தை தவிர்ப்பதற்கு? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் சார், நீண்டகால முதலீடு, நாள் வர்த்தகம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு டைப் இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நஷ்ட தடுப்புன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெய்லி ட்ரேடிங், இன்ட்ராடே நாள் வர்த்தகத்துக்கு அது பொருந்தும். ஏன்னா இன்றைக்கே முடிக்கணும், லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கே முடிக்கணும்னு சொல்லும்போது அது தேவைப்படும். நீண்டகால முதலீடு அப்படின்னு வரும்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவங்க எப்போ லாபம் வருதோ கொடுத்துருவாங்க, நஷ்டம் வருது அப்படின்னா அப்பையும் கொடுக்கக்கூடியது அவங்களோட இஷ்டம்தான். அந்த இடத்துல வெளில வருது அவங்க இஷ்டம்தான். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தான் பண்ணணுங்கிற கட்டாயம் நீண்டகால முதலீட்டில் கிடையாது. ஆனால் டெய்லி ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை வைக்கணும். அதை எந்த இடத்துல வைக்கணும், ரொம்ப க்ளோஸராக வச்சாலும் ஆபத்து, ரொம்ப தள்ளி வச்சாலும் நஷ்டம் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் சொல்லிக் கொடுப்போம், எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நாள் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான எசென்ஷியல்ஸ். அதே போல் நீண்டகால முதலீடு சொல்லும்பொழுது கண்டிப்பாக நம்ம லாபத்தை வந்து அறுவடை செய்யணும், பதிவு செய்யணும். நிறைய பேர் விட்டுருக்குது அதனால தான், ஏறிட்டே இருக்கும் பொழுது அவங்க விற்கவே விற்காமல் கையிலே வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இறங்கும் பொழுது விற்கலாமங்கும் போது அவங்க நினைக்கிறதுக்குள்ளே வாங்கின விலையை விட கீழே ரிவர்ஸில் போய்டும். அப்போது ஹார்வெஸ்ட், அந்த கெயினை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு நுட்பம் இல்லையா? அதை இந்த மாதிரி அதை எப்படி தீர்மானிக்கலாம்? ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறது வந்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா 6 நாளாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு, இப்போ ஏன் 2 நாளாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. ஏற்கனவே வாங்கினவங்களாம் கொஞ்சம் விட்டு விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறதும் அது நீண்டகால முதலீடாக இருந்தாலும் சரி இல்லை நாள் வர்த்தகமாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பர்சன்ஸ்க்கு பர்சன்ஸ் மாறுபடும். இருந்தாலும் நாள் வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப சீக்கிரமாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடணும். நீண்டகால முதலீட்டில் ஒரு 10-20% வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமாக அவங்க அந்த ஷேர்ஸை செல் பண்ணி கண்டிப்பாக லாபத்தை ஈட்ட வேண்டும் இல்லையா? சரி, அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்த கேள்வி கேளுங்க. சார், என் பேர் முருகன். வணக்கம் சார். சரி, சார், இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். ஆ சார், இப்போ எதுல நான் இன்வெஸ்ட் பண்ணா இந்த நெஃப்டி சார், இப்போ புதுசாக ஆரம்பிச்சேன் அது அக்கௌண்ட். விட்டு விட்டு கேட்குது உங்களோடது, பேசுறது வாய்ஸ் கேட்குது சார்.
அதாவது நீங்க கேக்குறது வந்து நிப்டியில பண்ணலாமான்னு கேக்குறீங்களா என்ன கேக்குறீங்க? எதுல பண்ணலாம்? எதுல இன்வெஸ்ட் பண்ணாக்கா சரியா இருக்கும்? நல்லதுங்க. உங்களுடைய நீங்க எவ்வளவு மாதம் எவ்வளவு ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களால? பண்ணணும். அதுக்கு பிற்பாடு ஒரு மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆட்டோ இந்த மாதம் ஆட்டோவில் பண்ணுறாரு, ஆட்டோவில் ஒரு பெரிய கம்பெனி பண்ணுறாருன்னா அடுத்த மாதம் ஐடியில் ஒரு கம்பெனி, அடுத்து டெலிகாம், இந்த மாதிரிலாம் எனக்கு செக்டர்ஸ்லாம் தெரியாது அப்படின்னா, நிஃப்டியில் வந்து 50 கம்பெனியுடைய தொகுப்பு இருக்குது. அந்த 50 கம்பெனிங்கிறது டாப் 50 கம்பெனிஸ். அந்த லிஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம கூகுளில் நீங்கள் போட்டாலே அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. அதை ரொட்டேஷன் பேசிஸில் இந்த மாதம் நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் ஒன்று, அதுக்கு அடுத்த மாதம் ஒன்றுன்னு முதல்ல இந்த 50 கம்பெனியை நீங்கள் வாங்கி வச்சுட்டு வாங்க. இது ஃபுல்லாக முடிச்சு இது முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 2.5 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறமாக இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 15 ஒரு கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களுடைய கம்பெனிஸை இவர் வாங்கலாம். ஸோ ரொட்டேஷன் பேசிஸில் வாங்கி வைக்கணும். அதை கரெக்டாக லெஜர் மெயின்டைன் பண்ணணும், நம்ம எந்த இடத்துல வாங்குகிறோம். ஸோ லெஜர் அப்படிங்கிறது முக்கியம் முதலீட்டு பண்ணும்போது. அதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்டு எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை உங்களுடைய நோட்புக்லேயோ நீங்கள் கரெக்டாக உங்களுடைய தரகு நிறுவனங்களில் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நீங்களும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது எப்போ ஏறுது இறங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்ரி 3 மந்த்ஸ் ஒரு தடவை ஷஃபிள் பண்ணி பார்க்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இப்போது நம்ம பங்குச்சந்தை குறித்து பேசிகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக பட்ஜெட்டுக்கு அப்புறம் பங்குச்சந்தை ஏற்றம் பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் ஒரு நல்ல ஒரு இனிப்பான செய்தி என்னென்னா, எல்ஐசி வந்து ஐபிஓ வரப்போகிறது அப்படிங்கிற செய்தியும் பட்ஜெட்டில் தாக்கல் எழும்போது தெரிய வந்தது. அது கூடிய விரைவில் இந்த புதிய நிதியாண்டில் ஏப்ரல் மாதம் கூட வரலாம். அப்படி வாங்கும்போது நிறைய பேர் வாங்க விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? ஆமாங்க சார், மேடம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்ஐசி ஐபிஓ வரும்போது திடீர்னு போய் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியாது. நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி டிமெட் அக்கௌண்ட் சொல்கிற அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பேங்க்கோடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த எல்ஐசி ஐபிஓலாம் அப்ளை பண்ண முடியும். திடீர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்குறதுக்கு மொத்தமே 3 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 நாளில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ போய் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 நாளுக்குள்ளே டிமெட் அக்கௌண்ட்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் போய் செபியில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் வரணும். அதனால் அதை மாதிரி வாங்கணும் பண்ணணும்னு புதுசாக வாங்குறவங்க நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போயே போய் உங்கள் பேங்க்கில் அப்ரோச் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஷேர் புரோக்கர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு புதுசாக ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் டேட்டை வரும்போது நீங்கள் அதே இடத்துல போய் அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் எல்ஐசி ஐபிஓலாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி எல்ஐசி பாலிசி வச்சுருக்கவங்களுக்கும் கொடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட டிமெட் அக்கௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இது ஜஸ்ட் லைக் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு அரை மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. இதுக்கு ப்ரொசீஜர் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால நேயர்கள் இல்லாதவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் இந்த எல்ஐசியோட ஐபிஓ வாங்கி வச்சு ஒரு நீண்ட காலத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிமெட் அக்கௌண்ட் மஸ்ட்டு. இந்த எல்ஐசியோடைய பங்குகள் எடுத்துக்கிட்டால் வரும்பொழுதே அது வந்து ஒரு ப்ரீமியத்தோடு தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ ப்ரீமியம் அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைக்க தோன்றும் நிறைய முதலீட்டாளர்களுக்கு. அந்த ப்ரீமியம் விலை மதிப்பு அப்படிங்கிறது எதனால் வைக்கிறாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது சொல்லுங்களா? கம்பெனியுடைய ப்ரொஃபைலை பொறுத்தும் மக்கள் அதை வந்து டிமாண்ட் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சுன்னா அந்த ப்ரீமியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ எல்ஐசியை பொறுத்த மாதிரிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும்போது தாராளமாக நம்ம அதை வாங்கி வச்சுக்கிறதுல எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா புதுசாக வர ஐபிஓ கம்பெனி ஜென்ரலாக நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 ஐபிஓ வரும், அதில் ஒரு 2-3 கம்பெனி தான் நல்லா சூப்பர் டூப்பராக போகும். ஸோ அந்த மாதிரி கம்பெனியை நாங்கள் வாங்கி வச்சு பார்க்கும்போது நல்ல லாபத்தை பார்த்துருக்கோம் சார். அது மாதிரி எல்ஐசி ஐபிஓவும் ஒரு மிகப்பெரிய ஐபிஓவாக எதிர்பார்க்கப்படுகிறது. கூடிய விரைவில் வரும்போது நேர்கள் அதை வாங்கி வச்சுக்கிறதுக்கு இந்த டிமெட் அக்கௌண்ட் மஸ்ட்டு. நீங்கள் அதை முதல்ல போய் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சார். அதே போல் முதலுக்கு மோசம் செய்யக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய முதலீட்டாளர்கள் வந்து விலை அதிகமாக இருக்குங்கிறனால கம்மியாக இருக்கக்கூடியதை வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாயில் இருக்கக்கூடிய பங்குகள் அல்லது அது மாதிரி 11 ரூபா 12 ரூபா இருந்தால் பரவாயில்லைங்கிறாங்க. அங்கே தான் அந்த பொறியில் சிக்கிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறது மட்டுமே ஒரு பங்குகளை வாங்குவதற்கான காரணியாக இருக்க முடியாது இல்லையா? நிச்சயமாக சொல்லுங்களா சார். விலை குறைவான பங்குகள் உங்களுக்கு நிறைந்த லாபத்தை தரும் அப்படின்னு நம்பவே நம்பாதீங்க. அதெல்லாமே ஒரு சின்ன பெனி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல தரமான நிறுவன பங்குகள்
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 ரூபாய் 5 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அது பிரச்சனைக்குறதாக மாறிடும். ஸோ அதனால் நான் மிகப்பெரிய கம்பெனியும் நான் உங்களுக்கு வாங்க சஜஷன் பண்ணலை, ரொம்ப சின்ன கம்பெனியும் வாங்காமல் நல்ல தரமான நிறுவன பங்குகள் சார் நிறைய கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பங்குகளை வந்து வாங்குங்க, விலையை வச்சு நிர்ணயம் பண்ணாதீங்க, கம்பெனி ப்ரொஃபைலை வச்சு நிர்ணயம் பண்ணுங்கள். முன்பே நான் சொன்ன மாதிரி கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, கடன் வாங்கி வச்சுருக்காங்களா, அவங்க ஏற்கனவே இந்த டிவிடெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஈவுத்தொகையெல்லாம் கொடுப்பாங்க, போனஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பின்னோக்கி பார்த்து ஆராய்ச்சி பாருங்க. அதை பாருங்கள், அதை விட்டுட்டு 10 ரூபா ஷேரு 50 ரூபா ஷேரு 1000 ரூபா அதனால எனக்கு ப்ராஃபிட் கொடுக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் நல்ல தரமான நிறுவனத்துடைய கம்பெனி பங்குகள் ரொம்ப சலுசான விலையில் கிடைக்காது, அதுக்குரிய ஒரு எவால்வேஷன் உண்டு இல்லையா. ஸோ அதனால் அதை தெரிஞ்சு வைத்து கொண்டு வாங்குறது நல்லது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளுடைய போக்குகளை வந்து நம்ம கண்காணிக்கணும் பழைய இதை. அப்போது ஒரு சிறப்பான பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக விலை குறைந்து கிடைக்குது, மார்க்கெட்டோடைய சரிவினால் அது விலை குறைந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அது நல்ல பங்கு இல்லையா. அப்போது விலை நல்ல நிறுவனத்தை பார்க்கணும், அதுக்காக விலை உயர்ந்து கொண்டு இருக்கும்போது வாங்கக்கூடாது, விலை குறைவாக இருக்கும்போது வாங்க வேண்டும். விலை குறைவு அப்படிங்கிறது வந்து அதோடைய சீப்பஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு நல்ல நிறுவனத்தினுடைய பங்குகளுடைய அதனுடைய சீப் ரேட் இல்லையா. போன இப்போ மார்ச் ஏப்ரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எல்லா பங்குகளும் கிடச்சிச்சு, நல்ல தரமான நிறுவனத்துடைய பங்குகளே விலை குறைவாக கிடச்சிச்சு. கொரோனா பாதிப்பு, கொரோனா பாதிப்புனால அப்போ வந்து வாங்கியிருந்தாங்கன்னா இப்போலாம் வந்து எத்தனை மடங்கு லாபத்தை வந்து இரு மடங்குக்கு மேலே போயிடுச்சு, 100-150% மடங்கு லாபத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அல்லது நிறுவன பங்குகள் தரமான பங்குகள் நீங்கள் உயர்ந்த விலையில் இருந்தால் கூட வாங்கின பிறகு கொஞ்சம் இறங்கினா கூட அடுத்த 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பலபடி மறுபடியும் அதையும் தாண்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த சின்ன கம்பெனிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்ஸ் இறங்கிடுச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி ஏறி வரவே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நிறுவன பங்குகளை ஆராய்ந்து வாங்குங்க, ஏற்கனவே உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த சார்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கவே இருக்காது. கரெக்ட். இன்னொரு பொருள் என்னன்னா, இந்த குறைவானது இல்லாமல் நிறைவானதை பெருசாக வாங்குறேன், எங்கள்கிட்ட பைசாவும் இருக்குது நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு லாட்னு சொல்லக்கூடிய அந்த பண்டகச்சந்தை மாதிரியான விஷயங்களில் போய் விவரம் புரியாமல் இறங்கி லாட் லாட்டாக வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க. அது அப்போ கான்ட்ராக்ட் வேறு. அது சோ ஏன்னா அது ஒரு ட்ராப்பு, நிறைய பேருக்கு பணம் இருக்குது எனக்கு தெரியும்னு நினச்சிக்கிறாங்க, நினச்சி என்ன பண்ணிடுறாங்க அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க தவிர்ப்பதற்கு என்ன வழி? அது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் ட்ரேடிங் சார். ஸோ கான்ட்ராக்டில் வாங்குறோங்கிறது கூட தெரியாமல் அது 1 மாதத்தில் முடிச்சிருவாங்களா அது கூட தெரியாமல் வாங்குறது. ஸோ அதெல்லாம் நிப்டி ட்ரேடிங்னு சொல்லுவோம், டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படிலாம் அதுக்கு பேர், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு. ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா பை செல் அப்படின்னு மட்டும் தான் நினச்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி கிடையாது. புதுசாக வர்றவங்க நீண்ட காலத்தில் வாங்கி வைக்கிற மாதிரி முதல்ல ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்கணும், அப்புறம் டெய்லி ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குவான்டிட்டி நம்பர் ஆஃப் ஷேர்ஸை 100 ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல 250-500 ஷேர்னு மெல்ல மெல்ல ஏற்றிட்டே வரணும். ஒரு லெவல் 1 வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு தான் இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படிங்கிற ட்ரேடிங்க்கு உள்ளேயே வரணும். அது மட்டும் இல்லை, அதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ஆப்போசிட் சைட் ஹெட்ஜிங்லாம் பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்குள்ளே இறங்கணும். ஜஸ்ட் லைக் அது வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், பல்காக வாங்குறது குவான்டிட்டி வந்து லாட் லாட் 1000 ஷேர் 2000 ஷேர் அது மாதிரி மஸ்ட் எடுத்து அடுப்பில் இறங்கக்கூடாது, எடுத்து அடுப்பில் இறங்கக்கூடாது. இல்லை நான் பண்ணியே தான் தீருவேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா அந்த நிப்டி ட்ரேடிங்னு சொல்லுவோம், அது லாட் சைஸ் ரொம்ப சின்னது, பேங்க் நிப்டி 25 ஃபினான்ஷியல் நிப்டி இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ் கொண்டிருக்காங்க, முதல்ல அதில் ட்ரையல் பார்த்துட்டு அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பெருசு பெருசாக பெரிய குவான்டிட்டிக்கு போகிறது வந்து சிறப்பாக இருக்கும். கரெக்ட். ஏன்னா பளு தூக்குறவர் வந்து ஒரு 50 கிலோ தூக்கி பார்க்கணும், அதுக்கப்புறம் 60 கிலோ 70 கிலோ தூக்குற மாதிரி தூக்கணும், ஒரே அடியாக 100 கிலோ 200 கிலோ வாங்கி இடுப்பை உரிச்சிக்கக்கூடாது இல்லையா, அதை அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போல் வேறு நட்டம் வரக்கூடிய அபாயங்கள் அப்படிங்கிறது பங்குச்சந்தைகள் எதை நீங்கள் கருதுறீங்க, அதை எப்படி தவிர்க்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சில பல அரசியல் காரணங்கள், டேட்டாஸ் எல்லாம் வரும், மானிட்டரி பாலிசி இப்போ கவர்னர் அனௌன்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மானிட்டரி பாலிசி ஆர்பிஐயோடையது, ஆர்பிஐ பாலிசி, ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்திய தொழில் வளர்ச்சி விகிதம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது, அது மட்டும் கிடையாது இன்ஃப்ளேஷன் பணவீக்க வரும் அந்த டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும், கொரோனா மாதிரி திடீர் நேச்சுரல் கலாமிட்டிஸ் சுனாமி எர்த்துக்வேக்கு இந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட்டு, இது பயோ வார் ட்ரேட் வார் எனி வார் அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் போர்டு மீட்டிங் கம்பெனியோட போர்டு மீட்டிங்ஸு, அது இல்லாமல் பட்ஜெட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டு இந்த மாதிரி விஷயங்களும் கூட
ஷேர் மார்க்கெட்டை வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லாத மிகப்பெரிய முக்கியமான காரணம் எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அந்நிய நாட்டு முதலீடுகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் நிறைய பணத்தை உள்ளே டம்ப் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்களுக்கு மார்க்கெட் ஏறுது. ஸோ அவங்களுடைய பணம் உள்ளே வர வர மார்க்கெட் ஏறும், அவங்க வெளில எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா மார்க்கெட் ஏறும். ஸோ ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, நிறைய ஃபேக்டர்ஸ். நான் உங்கள்கிட்ட கொடுத்தது ஒரு அஞ்சாறு ஃபேக்டர்ஸ், இன்னும் நிறைய டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாமே வரும்போது அது ஷேர் மார்க்கெட்டையோ கமாடிட்டி மார்க்கெட்டையோ பெரும்பளவு பாதிக்கும். ஸோ அதனால தான் ஒரு மார்க்கெட் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு சென்சஸ் இன்னைக்கு 500,000 points ஏறுதுன்னா காரணம் இல்லாமல் ஏறாது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ட்ரைனிங், இந்த டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணும்போதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்து வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணலாம். உலக சந்தைகளின் போக்கு அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் பங்கு வைக்கும். ஸோ நேயர்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் அது நீண்ட கால முதலாக இருந்தாலும் சரி, நாள் வர்த்தகமாக இருந்தாலும் சரி, தெரிந்து வைத்து கொண்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம். ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. முதல்ல பார்க்கும் பொழுது ஒரு நிறுவனத்தினுடைய அந்த பங்கினுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல், இரண்டாவது அது டெக்னிக்கல் சார்ட் வச்சு அதை எப்படி எந்த இடத்துல வாங்கணுங்கிற தீர்மானிக்கணும், மூன்றாவது மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, எது எப்படி பாதிக்கும். ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறதே வந்து ஒரு சென்டிமெண்டல் விஷயம் தான் அது. அப்போ அதனால் இப்போ எது வேணாலும் பாதிக்கலாம், இறவும் செய்யலாம் இறங்கும் செய்யலாம். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய புல் ஆப்ரேட்டர் அண்ட் பெயர் ஆப்ரேட்டர்னு இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்க ஒரு முதலீடு செய்யும் பொழுது ஏறிக்கொண்டே போகும், அப்போ எடுத்துகிட்டு போகும்பொழுது அது கீழே தடதன விழுற மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் ஏற்படும். அது மாதிரி தோற்றம் ஏற்படும் போது ஒரு பீதியில் பணத்தை எடுத்துடுறாங்க, அப்பயும் நட்டம் ஏற்படுது இல்லையா. அப்போ அதை தவிர்க்கணும்னா இந்த புல் ஆப்ரேட்டர் அண்ட் பெயர் ஆப்ரேட்டர் இரண்டு பேருமே வந்து இதில் செயல்படும் பொழுது ஒரு சாதாரண முதலீட்டாளர் வந்து அவங்க எப்படி அதுக்கு அதை அதற்கு தகுந்தபடி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு சாதாரண முதலீட்டாளர் முதல்ல நான் சொன்னபடி பங்குகளை வாங்குறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக ரேட் இவங்களுக்கு ஏறிட்டே போகும்போது அது எந்த இடத்துல விற்கணுங்கிறத டெசிஷன் அவர் தான் எடுக்கணும். அவர் எடுத்து அந்த ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணணும், ஸ்டாப் லாஸுங்கிற விஷயம் இறங்கினா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அவங்கவுங்க தான் எடுக்கணும். இது தனிநபரை பொறுத்தும் அவங்களுடைய ஏஜு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை பொறுத்தும் மாறுபடும். இதுக்கெல்லாம் ஒரு கால்குலேஷன்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். மிக அருமையாக இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேயர்களின் கேள்விகளுக்கும் விளக்கமளித்த உங்களுக்கு நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி சார். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.